ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ். இந்த உலகம் ஃபுல்லாக இந்த நோய் பரவிடுச்சு, மக்கள் எல்லாம் மாண்டு போகிறாங்க. ஆக்சிஜன் இல்லை, மருத்துவமனையில் இடம் இல்லை, எல்லாரும் நொடிக்கு நொடி நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தினமும் செய்திகள்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். நமக்கு வந்து இப்போ வந்து பிராணம் தான் தேவை. பிராணம்னா மூச்சு காற்று தான் தேவைப்படுது. அதுக்கு நம்ம சில மந்திரங்களும் சொல்கிறேன், சில வேலைகள் நம்ம சொல்லித்தரோம். அந்த மந்திரங்கள் எப்படி சொல்லணும், எப்படி வழிபாடு நடத்தணும் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உடனுக்குடன் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி வியூவர்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா திருப்புர சுந்தரி ஒன்று, மஞ்சுகோஷா ஒன்று, அந்த சேனல்லையும் போய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நான் இப்போ கொரோனா வைரஸ் பற்றி, நம்ம ஆக்சிஜன் அதாவது காற்று இல்லாததுனால நிறைய பேர் தினமும் செத்து போகிறாங்க, உயிர் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக மாறி ரொம்ப அச்சத்துக்கு மரண பயம் வந்துடுச்சு எல்லா மக்களுக்கும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா பஞ்ச தத்துவத்தினால ஆனது, அதாவது பஞ்சபூதங்களால் ஆனது நம்மளுடைய உடல். அந்த பஞ்சபூதங்களுடைய வழிபாடு யார் செய்கிறாங்க இந்த காலத்தில்? யாருமே செய்யறதில்ல. பஞ்சபூதத்தின் பீஜ் மந்திரா, காயத்ரி மந்திரா இதெல்லாம் தினமும் சொல்லணும் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு கொரோனா பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொரோனா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. இந்த பீஜ் மந்திரமோ இந்த காயத்ரி மந்திரமோ சொல்லி பாருங்கள். மன தைரியமாக முழு நம்பிக்கையாக சொல்லும்போது அந்த கொரோனா வைரஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு ரிசல்ட் காட்டும். அந்த அளவுக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இது ஒன்று. இதை நீங்கள் வந்து உபயோகம் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொல்கிறது வந்து கேலியாக இருக்கலாம், ஆனால் இதை வந்து செஞ்சு பாருங்கள். வாயு பகவானை தினமும் வழிபாடு நடத்துங்க. நடத்தும்போது ஒவ்வொரு இல்லத்துலேயும் இந்த வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மனுஷனும் உயிருடன் இருக்க வேணும். மரணத்தை வந்து எண்ணி பயப்படக்கூடாது. இந்த நோயையும் நம்ம எதிர்த்து போராடணும், சண்டை போடணும். நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. அப்போனா இந்த பவன் தேவன், பவ தேவனை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். அதாவது வாயு பகவான். வாயு பகவான்னா என்னது? காற்று. அந்த காற்று இல்லை, இந்த உடம்புல வந்து இந்த காற்றே இல்லைன்னா நீங்கள் வெறும் பிணந்தான், எல்லாருமே வெறும் பிணந்தான். அப்போ அந்த காற்று பிராணன், அந்த பிராணம் இல்லைட்டின்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. இன்றைக்கி வந்து பிராணன்னா ஆக்சிஜனே கிடைக்கல, எல்லாமே டிமாண்டாக இருக்குது. மரணம், ஆக்சிஜன் இல்லாதனால மரணம் நிகழுது. இப்படி தான் நம்ம டெய்லி நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். அதாவது பிராண ஆக்சிஜன்னா வாயு பகவான், காற்று வழிபாடே இல்லை. வாயு பகவானை யாரும் வழிபாடு இல்லை. ஒவ்வொரு சிருஷ்டியும் நடக்குது, வாயு பகவான் தான் இதில் வந்து பெரும் பங்கு உண்டு. வாயு பகவானுக்கு ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறக்கிறதுலேருந்து இத்தனை ஆண்டுகாலம் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், ஒரு நாளாவது வாயு பகவானுக்கு நம்ம இந்த பூமியில் வந்து இத்தனை வருஷம் நம்ம உயிர் வாழ்ந்துட்டோம். நோய் நொடி இல்லாமல் வாயு பகவானுடைய கருணையினால் கிருபையால் நம்ம வாழ்ந்துட்டோம். அது யாராவது ஒரு நாளாவது வழிபாடு பண்ணியிருக்குமா நம்ம வாயு பகவானை? ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் வந்து பஞ்சாட்சர மந்திரம் வந்து 15 லட்சம் சொன்னேன், நாராயணன் மந்திரம் வந்து 15 லட்சம் சொன்னேன், நிறைய காளி மந்திரம் எல்லாமே சொல்லிட்டு வரோம், ஆனாலும் இந்த நோய் தாக்கத்துலேருந்து குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னா வாயு பகவானு தான் இதுக்கு முன்னுரிமையாக நிறுத்தி இந்த வழிபாடை நம்ம பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் டெய்லி தூங்கிறதுக்கு போகிறீங்க, உறங்க போகிறீங்க, காலையில் நம்ம எழுந்துப்போமா இல்லையான்னு, நம்மளுக்கு உயிரோடு இன்றைக்கி இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்குமே தெரியாது. பிறப்பும் இறப்பும் மனுஷன் கையில் இல்லை, எல்லாமே தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போது டெய்லி நம்ம தூங்கி எழுந்தவுடன் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னோன்னா அதுக்கு ஒரு நம்மளுடைய பிராணன் தான் காரணம். பிராணன்னா வாயு பகவான். அப்போ வாயு பகவானுக்கு டெய்லி எழுந்து, அப்பா நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் உன்னுடைய புண்ணியத்தினால தான் அப்படின்னு சொல்லி டெய்லி நன்றி சொல்லணும். சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 15 வாட்டியாவது வாயு பகவானுடைய பீஜ் மந்திரம், அதான் பிராண, நம்மளுடைய பிராணத்துக்காக நம்ம உயிர் வாழறதுக்காக பீஜ் மந்திரம், காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க. சொல்லும்போது பக்காவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உடம்பும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று, ஏன் இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, பூமியில் வந்து எக்கச்சக்க பாவம் நிறைய சேர்ந்துடுச்சு. பாவம் பூமியில் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? அழிவு தான் உண்டாகும். கலியுகம் நடக்குது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அழிவு உண்டு பண்ணணும் பாவத்தை அழிக்கிறதுக்கு. அதுதான் இந்த நோயினுடைய தாக்கம்.
நம்ம செய்யற பாவ புண்ணியத்தினுடைய செயல்களை பொறுத்து தான் நம்மளுடைய கர்மாவும் ஜீவிக்கும். ஏன்னா நம்ம பிராணனோட இருக்கணும்னா அதுவும் நம்ம இந்த பூமியில இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம நல்லது கெட்டது யோசனை பண்ணி நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம செயல்படும் போது நம்ம வந்து மரண பயமே நமக்கு வரவே வராது. தூக்கத்திலேயே நம்ம வந்து உயிர் போற அளவுக்கு நல்ல முதியோரா ஆன பிறகு நம்ம இறக்குற அளவுக்கு இந்த வாயு பகவான் நம்மளுக்கு வழி பண்ணி கொடுப்பார். எல்லாமே பேரன் பேத்தி கல்யாணமாகி எல்லா பசங்களும் நல்லா இருந்து பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திலாம் பார்த்துட்டு நம்ம நிம்மதியா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றதுக்கு இந்த வாயு பகவான் வழிபாடு தினமும் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும். இந்த பீஜ மந்திரம் சொல்ல சொல்ல தான் நமக்கு மனதைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். நம்ம சொல்லும் போது அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நமக்கு வந்து சரியாயிட்டேன் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வந்து திடப்படுத்திக்கணும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு கொரோனா நோயில நமக்கு தாக்கவே தாக்காது அப்படின்னு சொல்லி மனதைரியம் வேணும். நம்ம எப்பயுமே பாசிட்டிவா நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதே நமக்கு சரியாயிடும். இப்ப உதாரணம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காரு, எம்டி டாக்டர் இருக்காரு. எம்பிபிஎஸ் படிப்பு நார்மலான படிப்பு, அதை விட ஒரு படி எம்டி. எல்லாருக்கும் பெரிய படிப்பது எம்டி டாக்டர்னா. இப்போ எம்டி டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து மருந்து தராரு. எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அங்கே மருந்து தராரு. தரும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, போகும்போது இந்த மரத்தில் மரத்தண்டை உட்காந்து ஒரு வைத்தியம் பார்க்குறாரு பாருங்க எம்டி டாக்டர். அவரை பார்க்கும்போது ஐயோ இந்த சிச்சுவேஷன் ஹாஸ்பிட்டல் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து இவர்கிட்ட நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்டா நம்ம செத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மனநிலை அப்பயே நம்மளுக்கு அங்கே வந்து அவுட் ஆகிடும் நம்ம மனநிலை. அதே எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போகும்போது அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலு, ஒரு நிறைய நர்ஸு, நிறைய மருந்து, ஒரு மாடலாக இருக்கும்போது இவர் எப்படியோ நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை வச்சு உங்களுடைய மனசு வந்து முடிவு பண்ணிவிடும். ஆனால் ரெண்டு பேரும் கொடுக்குற மருந்து ஒன்று தான், இவரும் அதே மருந்து தான் தருவார், இவரும் அருந்து அதே மருந்து தான் தருவார். ஆனால் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன், இவர் மரத்தண்டை இருக்கார், எம்டி படித்த டாக்டர், இவர் எம்பிபிஎஸ் படித்தவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அந்த சிச்சுவேஷன் மாறுது. அது மாதிரி தான் உங்கள் மனநிலையும் நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா கொரோனா வந்துடுச்சு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனதைரியத்தை விடவே கூடாது, கட்டாயம் நெகட்டிவ் ஆகிடும். பகவானை நம்பி தியானம் பண்ணிகிட்டே வாங்க. வாயு பகவானை டெய்லி, அதாவது பிராணன், வாயு பகவான் நீங்கள் டெய்லி மூச்சு காற்று விடுறீங்க பிராணம், அந்த பிராணனுக்கு உண்டான பகவான் வாயு பகவான். இவரை வந்து நீங்கள் தினமும் ஒரு நிமிஷம் நினச்சா கூட போகிறோம் பூமியில் உயிருடன் இருக்கிறதுக்கு, அவர் தான் அனுகிரகம் பண்ணணும். நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ஆஃபீஸில் போகிறீங்க அப்படின்னும் போது கூட இந்த மந்திரத்தை ஒரு செல்லிலேயோ இல்லை வந்து ஒரு ஆடியோவாக கேட்டுட்டு போங்க. நீங்களும் சொல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு இந்த கால இக்கட்டான காலகட்டத்தில் பிராணன் தேவைப்படுது, பிராண வாயு. அதுக்கு வாயு பகவானை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் போட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வாயு பகவானை பிரார்த்தனை பண்ண சொல்லி. நீங்கள் எல்லாமே வந்து வாயு பகவானை பிரார்த்தனை பண்ணி எல்லா தான தர்மம் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு அறிவுலேருந்து ஐந்து அறிவு உள்ள அந்த பிராணி பசுக்கு, காக்காய்க்கு, நாய்க்கு, பூனைக்கு இதுக்கெலாம் வந்து ஆகாரம் கொடுத்துட்டு வரும்போது நம்ம பண்ண பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பிராயச்சித்தம். அதனால் நல்லதே நினச்சி நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு செய்யும் போது நம்ம பிராணம் வந்து போவாது, நம்மளை கேட்காத அப்படின்னு நம்புங்க. இந்த பூமியில் இருக்கும் வாயு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க, அந்த அளவுக்கு வாயு பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அவருடைய கருணையால். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி விவஸ். இப்போ மந்திரத்தை நான் சொல்கிறேன். இப்போ பீஜ மந்திரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது வந்து காயத்ரி மந்திரம். ஓம் ஜகத் பிராணாய வித்மஹே துவஜ அஸ்தாய திமிகி தன்னோ வாயு பிரசோதயாத். இதுதான் மந்திரம். தினமும் ஒரு 28 வாட்டி சொல்லுங்கள், அப்படி இல்லை 108 வாட்டி சொல்லுங்கள். உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிகிட்டே வாங்க, கட்டாயம் உங்களுக்கு அனுகூலம் கிட்டும். நன்றி விவசாயி ரொம்ப.